பேட்ரியாட் மிசைல்ஸை அமெரிக்கா கிட்டேருந்து லைசன்ஸ் வாங்கி ஜப்பான் அவங்களோட நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இது அமெரிக்கா பேட்ரியாட்டை இந்த கிட்ட இருந்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க ட்ரை இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போது ரஷ்யாவோட ஜப்பானுக்கான அம்பாசடர் ஒரு பெரிய எச்சரிக்கையை ஜப்பானுக்கு கொடுத்துருக்காரு என்னென்னா நீங்கள் மட்டும் உங்களோட பேட்ரியாட் மிசைல்ஸை உக்ரைனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விளைவுகளை நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி உங்களுக்கு ரஷ்யா ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஒரு பெரிய சொல்லலாம் ஏன் சம்பந்தமே இல்லாம இப்ப இருந்த வார்னிங் கொடுக்குறாருனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஜலன்ஸ்கி அவர்கள் ஜப்பான் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு எங்களுக்கு பேட்ரியாட் மிசைல்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்டேஜாக மாறிக்கிட்டு இருக்கு ரஷ்யா அவங்களோட ஏர் அட்டாக்கை ரொம்பவே அதிகமாக உக்ரைனுக்குள்ளே குள்ள பண்ணிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸால அந்த அளவுக்கு சப்ளை பண்ண முடியல நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு ஒரு ரெக்வஸ்ட ஓப்பனாக வைக்கிறாரு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உளவு அமைப்புன்றது உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு இதனால ரஷ்யா ஒரு விஷயத்தை கெஸ்ட் பண்றாங்க ஒருவேளை ஜப்பான்ல இருந்து இந்த ஏவுகணைகள் உக்ரைனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம ரஷ்யா இந்த அளவுக்கு எதையும் பேச மாட்டாங்க இப்ப பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி ஜப்பானால இந்த உக்ரைனுக்கு மிசைல்ஸை கொடுத்துட முடியுமா அது என்னதான் அங்கே தயாரிக்கப்படுறது அமெரிக்காவோட மிசைலாவே இருந்தாலும் ஜப்பானோட அனுமதி இல்லாம அதை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் சோ வாங்க டா வீடியோக்குள்ள போயிலாம் உங்க எல்லாருக்கே தமிழ் புகழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவால எப்பவுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு நினைக்கிற ஒரு நாடுன்னு சொல்லலாம் ஏன்னா உலகப் பொருள் இருந்தே இந்த ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஜப்பானை வளர்ந்து விட கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பேரில் ஜப்பானுக்குள்ள அமெரிக்கா அவங்களோட ஏர்பேஸ் கொண்டு போய்க்கிறது அவங்களோட விமானங்களை நிறுத்தி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல்குள்ள படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏன் நம்மளோட வீடியோஸ் பார்க்கறவங்க கூட இதை பத்தி ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் எழுத்தப்படுகிறது பேட்ரியார்ட் மிசைல்ஸ் இப்போ உலகத்துல இருக்க ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்னு இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதோட மிசைல்ஸ் தயாரிக்கிறதுக்கும் இதோட யூனிட்ஸை தயாரிக்கிறதுக்கும் ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்ன லைசென்ஸ் ஆனது இந்த ஜப்பானுக்கு கொடுக்கப்படும் இந்த மிசைல்ஸை தயாரித்து அவங்க யூஸ் பண்றதுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னா இந்த மிசைஸ் ஜப்பானால மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஜப்பானாலையும் சரி அமெரிக்காவாலும் சரி என்னதான் இந்த மிசைல்ஸ் அமெரிக்காவோட கண்டுபிடிப்பா இருந்தாலும் லைசன்ஸ் ஆனது ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அமெரிக்காவோட அனுமதி இல்லாம ஜப்பானால இந்த மிசைலை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி ஜப்பானோட அனுமதி இல்லாமலும் இந்த மிசைல்ஸ் இங்க ஜப்பான்ல தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஏவுகணைகளை வேற ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவால் கொடுக்க முடியாது இந்த டைமில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததும் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு நாட்டாலையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை உக்ரைனுக்கு அதிகம் கொடுக்க முடியல ஏன்னா இருந்து கொடுக்கறதுன்றது ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க முடியாது தயாரித்தா தான் அந்த நாட்டால் ஓரளவுக்காவது பாதுகாத்துக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல உக்ரைன் நாட்டுக்குள்ள ஒரு பெருசாக எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது இப்போதைக்கு இந்த மிசைல்ஸ் அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு அதுவும் இது எல்லாமே வெஸ்டர்ன் டெக்னாலஜி கொண்ட மிசைல் இப்ப அமெரிக்கா என்ன ஒரு முடிவு பண்றாங்கன்னா நம்ம ஏன் மற்ற நாடுகள் கிட்ட கேட்டு இருக்கணும் ஏற்கனவே ஜப்பான் இத மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் ஜப்பான் வந்து ஆயுதங்கள் அதிகமா இந்த உக்ரைனுக்கு கொடுக்கல ஜப்பான் கிட்ட இருந்து இந்த மிசைல்ஸை வாங்கி நம்ம மூலயமா நம்ம டேரெக்டாக உக்ரைனுக்கு கொடுத்துடலாம் டேரெக்டாக ஜப்பானில் இருந்து உக்ரைனுக்கு போனால் தானே ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை வரும் நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டாக இருந்து ஜப்பான்கிட்ட இருந்து நம்ம எப்பவும் வாங்குற மாதிரி வாங்கி நம்ம நம்மளோட மிசைல்ஸை கொடுக்குற மாதிரி ஜப்பானோட மிசைல்ஸை இன்டேரக்டாக உக்ரைனுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இதை ரஷ்யா எப்படியோ கெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு பேச்சுவார்த்தைகளானது போயிட்டுருக்கப்பவே ரஷ்யா கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது ஜப்பான் நீ தேவையில்லாத வேலைகளில் இருக்க உன்னோட மிசைல்ஸ் மட்டும் டேரெக்டாவோ இன்டேரக்டாவோ உக்ரைனுக்கு போச்சுன்னா உனக்கு எனக்கு நடுவில் இருக்க பிரச்சனைகளானது எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிகமாக சொல்லிட்டு ஜப்பானுக்கு ஒரு வார்னிங் உடனே ஜப்பான் சாப்பிட்ல இருந்து என்ன சொல்றாங்க எங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது எங்களோட மிசைல்ஸை உக்ரைனுக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுறாங்க இப்போ சமீபத்தில் ஜப்பானுக்கான ரஷ்ய தூதர் நிக்கோலாய் நோஸ்ட்ரேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு விதத்தில் இன்டைரக்டாக அமெரிக்காவுக்கு உதவ போகிறதா எங்களுக்கு தகவல்கள் கிடச்சிருக்கு ஜப்பான் இந்த தப்பை மட்டும் எப்பயும் பண்ணிடக்கூடாது இந்த தப்பை பண்ணிட்டாங்கன்னா இது வரைக்கும் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இல்லாத அளவுக்கு உரசல்கள் அதிகமாகும் அது டைரக்டாகவும் இருக்கும் இன்டைரக்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் இவர் சமீபத்தில் தான்

உக்ரைன்ல ரஷ்யா பண்ண தப்ப இந்த விஷயத்துல பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்பவே தெளிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜப்பான் ரஷ்யா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த டைம்ல இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் ஒருவேளை ஜப்பான் இந்த மிசைல்ஸை டைரெக்டா உக்ரைனுக்கு கொடுக்கலனாலும் இன்டேரக்டா அமெரிக்காவுக்கு மூலயமா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்குமே ஒரு என்ன சொல்லிட்டாருனா அமெரிக்காவில் இருந்து போனாலுமே நீங்கள் அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்து ஆயுதங்கள் அமெரிக்காவில் இருந்து உக்ரைனுக்கு போனாலுமே அது தயாரிக்கப்பட்டது உங்கள் நாட்டில் தான் ஏன்னா நீங்கள் தான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்து இன்டெரக்டாக அனுப்புறீங்க அப்போவுமே அந்த வகையில் ஆயுதங்கள் நடந்து உக்ரைனுக்கு போனால் கூட அடுத்து ஏற்பட போகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜப்பானை மிரட்டுற தோணியில் பேசியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ ஒருவேளை அமெரிக்காவுக்கு இந்த மிசைல்ஸை ஜப்பான் கொடுத்துட்டாங்கன்னா ரஷ்யா உடனே ஜப்பான் அட்டாக் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆனா நார்த் கொரியா மூலியமா ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுப்பாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு சி ஆஃப் ஜப்பான்ல இருக்க ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டுனே சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவுல அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கண்டெய்னர் கண்டெய்னராக நார்த் கொரியாவிலேருந்து இருந்து ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு வரதும் ரஷ்யாவில இருந்து டெக்னாலஜி எல்லாம் நார்த் கொரியாவுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த உறவுகள் மேம்பட ஆரம்பிச்சிருக்கிறது மூணு நாடுகளுக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு ஒன்னு எப்பவும் போல அமெரிக்கா அடுத்தது சவுத் கொரியா அடுத்ததாக ஜப்பான் ஸோ ஜப்பான் இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தம்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க ரொம்பவே தீவிரமாக ஆராய்ஞ்சு அமெரிக்காவோட ப்ரெஷர் இருந்தாலும் இதில் அவங்க சீக்கிரத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் சரி இதுதான் இப்படி இருக்கே ஒருவேளை அமெரிக்கா மற்ற எந்த நாடுக்கும் லைசென்ஸ் கொடுக்கலையா அந்த நாடுகள் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியாதான்னு கேட்டோம்னா பல நாடுகள் கிட்ட பேட்ரியட் மிசைல் தயாரிக்கிறதுக்கான சூழல் இருந்தாலும் அவங்க பேட்ரியட் மிசைல்ஸை தயாரிக்க முடிஞ்சாலும் யார்கிட்டையுமே இப்போ அந்த அளவுக்கு ஸ்டாக் அதிகமாக கிடையாது உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்குற அளவுக்கு அப்படி பார்த்தா ஜப்பான் கிட்ட மட்டும்தான் ஜப்பானால மட்டும்தான் இப்போ உக்ரைனுக்கு உதவ முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் அமெரிக்காவே இவ்வளோ பெரிய ஒரு பிரஷர ஜப்பான் மேல போட்டுட்டு இருக்காங்க அது ரஷ்யாவுக்குமே தெளிவா தெரியும் இந்த இடத்துல ஜப்பான் அடுத்ததான் என்ன முடிவு பண்ண போறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க ஆயுதங்களை கொடுத்துருவாங்களான்றத பொறுத்துதான் அடுத்த கட்டமா இந்த போரானது எப்படி போகுன்றதே தீர்மானிக்க முடியும்னு சொல்லலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வளர்ந்து போகிறதும் இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சீக்கிரம் முடியறதும் இப்ப ஜப்பானோட கைகளில் இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தாராளமா சொல்லலாம் ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு பற்றாக்குறை அதிகமா ஏற்பட ஏற்பட உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி வந்துட்டு இருக்காங்க ரஷ்யாவோட அட்வான்டேஜ் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு ஒருவேளை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உக்ரைனுக்கு அது ஒரு பெரிய அப்பர் ஹெண்டா மாறிடும் ரஷ்யாவை கவுண்டர் பண்றதுக்கு ஸோ இந்த பார்க்க நான் பார்க்கேட் சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதிலையும் குறிப்பா சொல்லணும் பேட்ரியாட் மிசைல்ஸ் அதோட யூனிட்ஸ் ஒருவேளை ஜப்பான் அமெரிக்கா மூலமா உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ரஷ்யா ஜப்பானை எந்த வகையில பழி வாங்குவாங்க இல்லை இந்த மிசைல்ஸ் போனாலுமே உக்ரைனால பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கும் அடுத்தபடி சந்திப்போம் அதுவரை விங்கடம் படிப்பு உங்களா